காதலி கண்ணம்மா கண்ணம்மா. ஓய், உன் சாப்பாட்டுக்காக இங்க ஒருத்தன் காத்துட்டு இருக்க, நீ என்னடா வெளில உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? சாப்பாடு நேரத்துல உங்களை யார் மீட்டிங் போக சொன்னது? கண்ணம்மா ஒரு நிமிஷம், இப்படி திரும்ப இப்படி திரும்ப, எங்க இப்ப நேரம் என்ன பாரு. என்னாச்சு உங்களுக்கு, முகத்துல ஏதாவது ஒட்டிருக்கா? நீ என்ன தொடச்சாலும் அது ஒண்ணு விட்டு போகாது. ஏன்னா உன் முகத்துல ஒட்டி இருக்கிறது ஒரு எக்ஸ்ட்ரா அழகு. நீங்க இப்படிதான் ஏதாவது சொல்லுவீங்க, முதல்ல சாப்பிடுங்க. இல்ல கண்ணம்மா, உன் முகத்துல இன்னைக்கு எதுவும் ஒண்ணு புதுசா இருக்கு. ஒரு கைண்ட் ஆஃப் க்ளோ, ஒரு ஜொலி ஜொலிப்பு, ஒரு மினுமினுப்பு, ஒரு பளபளப்பு. ஹேய், உண்மையை சொல்லு, நீ இன்னைக்கு காலைல பியூட்டி பார்லர் போனல? நானா ஐப்ரோ ட்ரிம் பண்றதுக்கு கூட போக மாட்டேன். எந்த காலத்துல நாங்களாம் போயிருக்கேன். அஞ்சலி தான் வாரம் ஒரு தடவை போயிட்டு வருவா. நான் இதை நம்ப மாட்டேன். உன்னோட எக்ஸ்ட்ரா அழகுக்கு என்ன காரணம்னு எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும், சொல்லு. அப்ப நான் பியூட்டி பார்லர் போனாதான் அழகு, இல்லைன்னா அழகு இல்லைன்னு அர்த்தமா? அப்படி எந்த முட்டாபாய் டாக்டர் சொன்னது? அழகெல்லாம் எப்போ இருக்கிறது தான் மாமா. நீங்க இன்னைக்கு எக்ஸ்ட்ரா சந்தோஷமா இருக்கீங்க. அதான் உங்களுக்கு பாக்குறது எல்லாமே எக்ஸ்ட்ராவா தெரியுது. ஓ, நீ அப்படி சொல்ல வரியா? சரி ஓகே, நீ குழம்பு ஊத்து, நான் சாப்பிட்டுட்டே உன் அழகு ரசிக்கிறேன். ஒன்று புதும் கண்ணம்மா, இப்ப எதுக்கு நீ தயிர் சாதம் எடுத்துட்டு வந்திருக்க? சிக்கன் குழம்பு சூப்பரா தானே இருக்கு. இல்ல மாமா, எனக்கு அந்த வாசமே பிடிக்கல. இன்னைக்கு சமைச்சதே அறிவுதான், நான் அதை பண்ண இதை பண்ணு ஓரமா போய் நின்னுட்டேன். கண்ணம்மா உனக்கு என்னாச்சு, நீ தான் சிக்கன் நல்லா சாப்பிடுவல? இல்ல மாமா, கொஞ்ச நாளாவே அப்படிதான் பண்ணுது. அன்னி கூட வெங்காய சட்னி பிடிக்கலன்னு சொன்னல, அந்த மாதிரி சில வாசனை எல்லாம் பிடிக்காம போதுமாமா. உனக்கு உடம்புக்கு ஏதோ ஒண்ணு பண்ணுதுன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா வயிற்றுல ஏதாவது பிரச்சனையா இருக்கும். ஒரு டெஸ்ட் எடுத்து பார்ப்போம், இல்லை மாத்திரை ஏதாவது சாப்பிட்னா அதெல்லாம் எதுவும் கேட்க மாட்டேன். இஞ்சி சார் குடிக்கிறேன், மிளகு ரசம் வைக்கிறேன்னு நீ ஒரு பக்கம் நாட்டு வைத்தியரா மாறிட்டு இருக்க. விடுங்க மாமா, தலைவலி வயிற்று வலி வர்றதெல்லாம் சின்ன விஷயம்தான், இதுக்கெல்லாமா டாக்டரை பார்த்துட்டு இருப்பாங்க? இப்படியே ஆளாளுக்கு அவங்கவுங்களே முடிவு பண்ணீங்கன்னா அப்புறம் டாக்டர் வேலைக்கு படிச்சவங்களாம் நாங்களாம் என்ன பண்றது? அதுக்காக தும்னா கூட ஹாஸ்பிட்டல் ஓடி வரணுமா? டாக்டர் எல்லாம் வரதுக்கு முன்னாடி அந்த காலத்துல எல்லாத்தையும் எப்படி சரி பண்ணாங்க? எல்லாத்தையும் சரி பண்ணாங்கலாம் ஒண்ணு சொல்ல முடியாது. சரி, நீ என்ன நாட்டு மருந்து ஓட்டு போடுற? நான் ஒரு அலோபதி டாக்டர், தெரியும்ல? அப்படிலாம் இல்ல மாமா, சும்மா தோணுச்சு. இல்லையே, ஏதோ வாட்ஸ்அப்ல ஃபார்வர்ட் மெசேஜ் படிச்சுட்டு பேசுற மாதிரியே இருக்கே. இத பார்க்கணுமா, ஃபார்வர்ட் மெசேஜ்ல நம்பாத, டேஞ்சரஸ் ஃபெலோஸ். சாப்பிடுங்க. சாமிக்கு கண்ணும் இல்ல, ஒரு மண்ணும் இல்ல, இல்லன்னா என்ன இவ்வளவு தூரம் சோதிப்பாரா?
கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகுதுமா. இன்னும் ஒரு குழந்தைக்கும் வழி இல்ல. இந்த கோவிலுக்கு வந்து தொட்டில் கட்டினா குழந்தை பிறக்கும்னு சொன்னாங்கம்மா. அதான் கட்டிருக்கேன். தெய்வம் என்ன நினைக்குதோ பாப்போம். சாமி மேல பாரத்தை போட்டு போறேன். இந்த தொட்டில் மாதிரி உன் வீட்லயும் ஒரு தொட்டில கட்டி குழந்தைய போட்டு தாலாற்ற நாள் சீக்கிரத்துல வருமா. சின்ன வயசுல இருந்து அம்மாவை பார்க்காம வளர்ந்தவனா, என் கஷ்டத்தை சொல்லி அழ கூட யாரும் இல்ல. உன்னை அம்மாவா நினைச்சுதான் உன்கிட்ட வந்து மனசு விட்டு அழுத இந்த தொட்டில கட்டின. ஆனா எந்த நல்லதும் பண்ண மாட்டேங்கிறியம்மா. ஒண்ணு நல்லது பண்ணு, இல்லனா இதுக்கெல்லாம் உனக்கு தகுதியே இல்ல. ஆசைப்படாதன்னு சொல்லு. இப்படி என்னை போட்டு சோதிக்காதம்மா. அம்மா, அம்மா, ஏன் கட்டின தொட்டில போய் அவுக்குறீங்க? மடி நிறைஞ்சிருச்சுமா. எதுவா வேணாலும் இருந்துட்டு போட்டோம். நான் சொன்னது உனக்கு புரியலையாமா? இங்க பாருமா, இந்த மாதிரி கட்டின தொட்டில பூ நிறைஞ்சிருச்சுன்னா இத கட்டினவங்க வயிறு நிறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம்மா. நிஜமாவா சொல்றீங்க? ஆமாமா, நான் இந்த கோயில்ல தான் வேலை செய்யறேன். 10 வருஷமா நான் எத்தனையோ பேரை பாத்திருக்கேம்மா. இந்த தொட்டி நிறைஞ்சதுன்னா அவங்க வயிறு நிறைஞ்ச மாதிரி. இது அம்மனோட அருளுமா. யாரோ ஒருத்தர் கட்டின தொட்டில பார்த்து மனசு பொறுக்காம வந்து கேக்குற பாத்தியாமா, உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதாவே அமையும். நீ நல்லா இருமா. சோபாபாபா, வீட்டு வேலையை முடிச்சிட்டு வர்றதுக்குள்ள 2 மணி 3 மணி ஆயிடுது. எங்களுக்கெல்லாம் ஜூஸ் கிடைக்காத அறிவு. கனம்மா வா. என்ன, ரொம்ப நல்ல மூட்ல இருக்க போலியே? நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். அப்புறம் என்ன விசேஷம்? சாமி என்ன சொல்லுச்சு? சாமி சொன்னதை அப்புறம் சொல்றேன். மத்தியானம் சாப்பாடு எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போனேனா, பாரதி மாமாக்காக கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஒரு அம்மாவும் பொண்ணும் பேசிட்டு இருந்தத நான் கேட்டேன். தலை சுத்துறது, வாமிட் வர்றது, புடிச்ச சாப்பாடு பிடிக்காம போறது, எனக்கு இருக்கிற அதே பிரச்சனை தான் அவங்களுக்கும் இருக்கு. அப்படியா? அவங்க அம்மா ஆறுதலா பேசி கண்டிப்பா நீ கர்ப்பமா தான் இருக்க நம்பன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. எனக்கோ மனசுல ஆசை எட்டி பார்த்துச்சு. அப்போன்னு பார்த்து எவனுக்கோ ஒரு போன் வந்து சத்தமா பேசி இம்மூட கெடுத்துட்டான். அப்படியே மனசு சரியில்லாம கோயிலுக்கு போனேன். அங்க போனா நான் கட்டின தொட்டில பூ நிறைஞ்சிருக்கு. பூ நிறைஞ்சிருக்குன்னா கட்டினவங்க மடி நிறைஞ்சிருச்சுன்னு அர்த்தமா அப்படின்னு அங்கிருந்து ஒரு அம்மா சொன்னாங்க. அங்கிருந்து நான் நேரா உன்கிட்டதான் வரேன். எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு அறிவு. எதை நம்புறது, எதை விடுறது? இப்ப நான் என்னதான் செய்யட்டும்? சாமி உனக்கு ஆசீர்வாதம் பண்ணிடுச்சு, இதுக்கப்புறம் உனக்கு என்ன குழப்பம்? இங்க பாரு, உனக்கு இருக்கிற எல்லா சிம்டம்ஸும் பிரெக்னன்சியோட இதுதான். நீ தான் நம்பவே மாட்டேங்கிற. ஹாஸ்பிட்டல்ல எவனோ ஒருத்தன் போன் பேசினதெல்லாம் விடு. அவன் என்ன உனக்கா பதில் சொன்னான்? ஆனா அந்த அம்மா தன்னோட பொண்ணு கிட்ட பேசினதை கேட்டுட்டு இருந்தல்ல, இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிருந்தா அந்த பொண்ணு கர்ப்பமா இருக்கிறது கன்ஃபார்ம்ங்கறத நீ சேர்த்து தெரிஞ்சிட்டு வந்திருக்கலாம். அப்படியா சொல்ற? சந்தேகமா இருந்தா ஹாஸ்பிட்டலுக்கே போன் பண்ணி கேளு. சச்சா, அதெல்லாம் தப்பு அறிவு. சரி, அத கூட நம்ப வேண்டாம். சாமி சொன்னது நம்பு. உன் மனசுல என்ன ஓடுதுன்னு கரெக்டா சொல்லவா?
இருக்கிற அறிகுறிய வச்சு பார்த்தா கர்ப்பம் இருக்கிற மாதிரி தானே தோணுது. டெஸ்ட் எடுத்து பார்க்க கூட ஆசையா இருக்கு, ஆனா உனக்கு பயம். எங்க டெஸ்ட் எடுத்து அதுல ஒருவேளை இல்லைன்னு வந்துச்சுன்னா அது தாங்க முடியாதுங்கிற பயம், கரெக்டா? அதுக்கு பேசாம இதே நம்பிக்கையோட இப்படியே இருந்துட்டு போயிடலாம்னு நினைப்பு, கரெக்ட் தானே? ஆழம் தெரியாம காலை விடக்கூடாதுங்கிறதெல்லாம் சரிதான், ஆனா கரையிலே நின்றுட்டு அது ஆழமா இருக்கா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ரெண்டாவது, நானும் குத்துமதிப்பா டெஸ்ட் எடுத்து பாக்கலாம்லாம் சொல்லல. ஒரு பொண்ணு கர்ப்பமா இருந்தா என்னென்ன அறிகுறி இருக்குமோ அது அத்தனையும் உங்ககிட்ட இருக்கு. ஒரு டெஸ்ட் எடுத்து பார்த்தா என்ன உனக்கு? அதுல உனக்கு என்ன நஷ்டம் ஆக போகுது? அது எப்படி நஷ்டம் இல்லைன்னு சொல்லுவ? நெகட்டிவ்னு வந்துச்சுன்னா மனசு எவ்வளவு வலிக்கும். சரி, பாசிட்டிவ்னு வந்துச்சுன்னா அதையே நீ யோசிக்கவே மாட்டேங்கிற. உனக்கு நல்லது நடக்கும்னு நீ முதல்ல மனசார நம்பு கண்ணம்மா. அந்த நம்பிக்கை உனக்கு பாதி பலத்தை தரும். கடவுளுக்கு உன் மேல மட்டும் ஸ்பெஷலா கோவம் எதுவும் இல்லையே. கண்ணம்மான்னு பேர் வச்சவங்களுக்கு எல்லாம் எப்போதும் கெட்டது மட்டும் தான் பண்ணுவேன்னு சாமி ஒன்னு சபதம் எடுக்கல. இப்ப என்ன என்னதான் பண்ண சொல்ற? நீ எதுவும் பண்ண வேண்டாம், நான் கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. நீ கடைசி அப்போ தலை குளிச்ச? அத உன்கிட்ட அப்பவே சொன்னே அறிவு. அத ஞாபகம் வச்சுக்கிறதும் இல்ல, குறிச்சு வச்சுக்கிறதும் இல்ல. ரொம்ப கரெக்டான டேட் எல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்ல. அதுக்கு முன்னாடி இல்ல அப்புறம் ஏதாச்சும் ஞாபகம் இருக்கா? நானே பாரதி மாமா எல்லாம் குன்னக்குடி கோயிலுக்கு போனோம்ல, அதுக்கு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடிதான் இருக்கும். ஹே சூப்பர், இது போதுமே. இரு, பார்த்தாலும் 35 நாளைக்கு மேல வருது, கிட்டத்தட்ட ஒரு 40 நாள். 40 நாளா? பாத்தியா டேட் எவ்வளவு தள்ளி போயிருக்கு. இது ஒரு ஸ்ட்ராங்கான பாயிண்ட். இப்ப நாம உடனே டெஸ்ட் பண்ணி ஆகணும். டெஸ்டா? பயப்படாத, ஹாஸ்பிடலுக்குலாம் போக வேண்டியது இல்ல, இங்க வீட்லயே டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். முதல்ல நம்ம மெடிக்கல் ஷாப்க்கு போய் பிரெக்னன்சி டெஸ்ட் வாங்கிட்டு வந்துடலாம் வா. நானும் வரணுமா? என்ன கேள்வி இது? நீ ஆச்சு கல்யாணம் ஆன பொண்ணு, எனக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகவே இல்ல, என்ன மட்டும் தனியா போய் பிரெக்னன்சி டெஸ்ட் வாங்கிட்டு சொல்றியா? போலாம் வா. ரெண்டு பேரும் எங்க கிளம்பிட்டீங்க? இங்க தான் ஜித்தி, பக்கத்துல மெடிக்கல் வரைக்கும். மெடிக்கலுக்கு எதுக்கு? கண்ணம்மாக்கு பயங்கர தலைவலியா, அதான் டேப்லெட் வாங்கிட்டு வர போறோம். உங்களுக்கு எதுவும் தலைவலி மாத்திரை வேணுமா ஜித்தி? எனக்கு ஒண்ணு வேண்டாம். ஆமா, தலைவலி டேப்லெட் எல்லாம் வீட்லயே இருக்குமே, பாரதி வாங்கி வச்சிருப்பான்ல. அதெல்லாம் தீந்து போச்சு. நான் வேணா உங்களுக்கு இஞ்சி மரப்பா வாங்கிட்டு வரவா? அதெல்லாம் ஒன்னு வேண்டாம், கிளம்புங்க. கண்ணம்மா வந்துரு வந்துரு, அந்த தாய் மிருகம் திரும்ப வரத்துக்குள்ள எஸ்கேப் ஆயிடுவோம், வா சீக்கிரம். டார்லிங், நான் சொல்றதை எப்பவுமே நீ கேட்கவே மாட்டேங்கிற. உனக்கு சின்ன வயசு, இந்த வயசுல பார்லர் போகணும்னு அவசியமே இல்லையே. உன்னோட நேச்சுரல் பியூட்டி அவ்வளோ க்யூட்டா இருக்கும். ஏய், நீ ஏண்டி அப்படியெல்லாம் சொல்ற? தன்னோட நேச்சுரல் அழகுல நம்பிக்கை இல்லாதவங்க தான் பார்லருக்கெல்லாம் போய் மேக்கப் எல்லாத்தையும் மூஞ்சில பூசிக்கிட்டு அதெல்லாம் செல்ஃபி எடுத்துக்கிட்டு இதெல்லாம் சோஷியல் மீடியாவில் போட்டு லைக்ஸ் வாங்குவாங்க. ஏய், நீ எல்லாம் பார்ன் பியூட்டிடா செல்லம். அன்னைக்கு கூட ஒரு எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டுட்டு கோயிலுக்கு வந்தலமா, வா, சான்ஸே இல்லை. அந்த மொத்த கூட்டத்துலையும் நீ மட்டும்தான் துண்டா தெரிஞ்ச. அந்த ட்ரெஸ் அப்படியே மிஸ்டேனிக்கு போட்டுட்டு போனேன்னு வையே, ஜட்ஜஸ்க்கெல்லாம் வேற ஆப்ஷனே இல்லாம ஒன்னா தான் செலக்ட் பண்ணுவாங்க.
நான் வேணா ஒண்ணு சொல்லவா, நீ மிச்சனைக்கெல்லாம் போவாத. இப்பெல்லாம் அதுல கண்டவங்க கலந்துக்கிறாங்க. உன் லெவலே வேறம்மா. நீ என்ன பண்ணு, ஆல் இண்டியா அழைக்கு போட்டிக்கு போ, அதுதான் கெத்து. செல்லுக்குட்டி ஒரே நிமிஷம் லைன்லயே இரு. ப்ளீஸ் ப்ளீஸ் ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம். என்ன பார்த்துக்கிட்டே இருக்க? இல்ல, அது யாரு? எது? ஃபோன்ல. உனக்கு எதுக்கு அது? நான் யார்கிட்ட வேணாலும் பேசுவேன். நீ சொல்லுமா செல்லும். ஆ சரி, அப்படியா? சாரி செல்லம், இடையில கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சு. ஆமா, எதுல விட்ட? ஒட்டு கேக்குறியா? ஆ நீ சொல்ற செல்லம். ஓ நீ அத சொல்றியா? அன்னைக்கு நாம தியேட்டர்ல படம் முடிச்சிட்டு வர வழியில ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டே மழையில நினைச்சுக்கிட்டே வீட்டுக்கு போனமே. அன்னைக்கு கூட உங்க அம்மா வீட்டுல பயங்கரமா திட்டினாங்களே. என்னடா நீ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அம்மா கிட்ட சொல்லுவ? இதெல்லாம் ரகசியம், நமக்குள்ளேயே இருக்கணும். இப்ப நானே தெரியாம தான் பேசுறேன். நான் உங்ககிட்ட பேசுறது பழகுறதெல்லாம் இங்க பக்கத்துல இருக்கவங்க யாருக்காச்சும் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கேன், வயிற்றுலையும் வாயிலையும் புகைய தள்ளும். என்னது, செல்போன் வாங்கி தரவா? போன மாசம் மகாபலிபுரம் போகும்போது தானே புது போன் வாங்கி கொடுத்தேன். அதுக்குள்ள அதை ரிப்பேர் பண்ணிட்டியா? மாடல் பிடிக்கலையா? நீ தானே பிடிச்ச மாடல் வாங்கின. என்ன பாப்பா நீ இப்படி பண்ற? சரி விடு, நெக்ஸ்ட் டைம் வாங்கிடுவோம் சரியா? ஆனா இங்க பாரு, நான் அடுத்த தடவை வரும்போது நான் கேட்டதை நீ கண்டிப்பா தரணும். தர மாட்டியா? அப்ப நானும் வரமாட்டேன். பாப்பா இங்க ஒரு பூனை வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், நான் உங்ககிட்ட அப்புறமா பேசட்டுமா? பைடா செல்லும். ஏய் என்ன? இல்ல, நீ யார்கிட்ட போன்ல பேசிட்டு இருந்த? அதான் நான் அப்பயே சொல்லிட்டேன்ல, நான் யார்கிட்ட பேசினா உனக்கு என்ன? எதுக்கு இதெல்லாம் நீ ஆர்வமா கேட்டுட்டு இருக்க? இப்போ நீ யார்கிட்ட பேசினேன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். சொல்ல முடியாது. என்ன பண்ணுவே? அகில், திஸ் இஸ் டூ மச். வைஃப் அண்ட் ஒருத்தர் இருக்கும் போதே யாரோ ஒருத்திட்ட அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொலாவிட்டு இருக்க, அதுவும் தியேட்டர் சினிமா ஷாப்பிங்னு ஃபுல்லா ஊரை சுத்தி இருக்க. நான் இத இப்பவே போய் அத்தைகிட்ட சொல்றேன். சொல்லு. அதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு யாருன்னு பாத்துட்டு போ. சி பேரு யாழினி, என்னோட அக்கா பொண்ணு. இவகிட்ட தான் இவ்வளவு நேரம் பேசினியா? ஆமா. இத அப்பவே சொல்லிருக்கலாம்ல அகில், எதுக்காக என்ன வெறுப்பேத்துற? சொல்லாம இருந்ததே உன்னை வெறுப்பேத்ததான். தலு நீ பாட்டுக்கு அத்தையை கலாய்க்கிற, உனக்கு அவங்கள பார்த்தா பயமா இல்ல? எனக்கு என்ன பயம்? இந்த மாதிரி ஸ்ட்ரிக்ட் ஆபீசர்ஸ்லாம் பெரும்பாலும் காமெடி பீசுங்களா தான் இருப்பாங்க. எல்லாரும் அவங்க கிட்ட பயந்து பயந்து பேசுவாங்களா? திடீர்னு ஒருத்தன் கிண்டல் பண்ணதும் என்ன சொல்றதுன்னு தெரியாம குழம்பி போயிடுவாங்க. அந்த கேப்ல நாம எஸ்கேப் ஆகி ஓடி வந்துடணும். நீ பெரிய ஆளு தான் போ. என் லைஃப்ல மாமா கூட அத்தை கிட்ட சாஃப்டா தான் பேசுவாருன்னு பாத்துக்கோ. அவங்கள அப்பப்ப கிண்டல் பண்றது நீ ஒரு ஆளு மட்டும்தான். இத மட்டும் நீ அத்தை கிட்ட சொன்னன் வை, அதோட ஏன் கதை காலி? அண்ணா மெதுவா போங்கண்ணா. ஆ சரிம்மா. இப்ப எதுக்கு மெதுவா ஓட்ட சொல்ற? கர்ப்பமா இருக்கிற பொண்ண ஆட்டோல உட்கார வச்சு வேகமா போக கூடாது கணமா. நீ வேற இவ்ளோ ஸ்ட்ராங்கா சொல்ற, என்னாக போதோ தெரியல. ஏய் விடு கணமா, மெடிக்கல் ஷாப்பே பக்கத்துல வரப்போகுது, முதல்ல டெஸ்டரை வாங்கிடலாம்.
என்னம்மா வேணும்? கேளுக்கணுமா? சொல்லுங்க, என்ன வேணும்? அது டெஸ்டர் வேணும். என்ன டெஸ்டர்? அது கேளு, நீயே கேளு. என்ன வேணும் சொல்லுங்கம்மா. ஐயோ இவள அக்கா, பிரெக்னன்சி டெஸ்டர் கொடுங்க. இந்த நல்ல விஷயத்த சந்தோஷமா கேட்டு வாங்க வேண்டியதானே, அதுக்கேமா தயங்குறீங்க? இருங்க வரேன். பொடி மண்டு. எனக்கா சாமியெல்லாம் கும்பிட்டு தரீங்க? இங்க வரவங்க எல்லாம் வலிக்கு மருந்து, நோய்க்கு மருந்துன்னு பெரும்பாலும் வருத்தத்தோடு தான் வருவாங்க. இந்த டெஸ்டர் வாங்க வரும்போது தான் புதுசா ஒரு உயிர் வரப்போகுதுன்னு சந்தோஷத்துல வருவாங்க. அந்த சந்தோஷம் நிறைவேறணும்னு நான் என் திருப்திக்கு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டேன். எல்லாம் நல்லபடியா நடக்கும்மா. தேங்க்ஸ்க்கா. எவ்வளோ ஆச்சு? 70. இன்னும் கண்ணம்மா, இன்னைக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஹெவியா இருக்கு, எல்லாம் நல்லதுக்கு தான். வா போலாம்.